சென்னை தாம்பரம் அருகே பாதாள சாக்கடை திட்டத்துக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் அரசு பேருந்து சிக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் கேட்கலாம். சாந்தகுமார், எவ்வளவு நேரமா அந்த பேருந்து சிக்கியிருக்கு? அந்த பேருந்தை மீட்கும் பணி எந்த நிலையில் இருக்கு? மணிமாறன், சென்னை அடுத்திருக்கக்கூடிய தாம்பரம் மேற்கு தாம்பரம் ராஜாஜி சாலையில்தான் இந்த பேருந்தானது சிக்கியிருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்பாக இந்த பேருந்தானது தாம்பர பேருந்து நிலையத்திலிருந்து 30 பயணிகளுடன் குன்றத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது பனிமனையில் அருகிலே இருக்கக்கூடிய இந்த ராஜாஜி சாலையில் பாதாள சாக்கடைக்காக கடந்த மாதம் பள்ளம் தோண்டப்பட்டு அதில் காங்கிரீட் கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு அந்த தோண்டப்பட்ட மணல்களை கொண்டே அந்த பள்ளமானது மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து நேற்று முதல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அந்த மணலானது சேரும் சகதியுமாக மாறியது. இதில் அங்கு சென்றிருந்த இந்த பேருந்தானது சிக்கி அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய முன்சக்கரமானது முழுமையாக சிக்கியிருக்கின்றது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிர்ஷ்டவசமாக 30 பயணிகளுக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை. உள்ளே இருந்தவர்கள் லேசாக இடித்துக் கொண்டார்கள் கம்பியில். அவ்வளவுதான், அவர்கள் அனைவரையும் மாற்று பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது இந்த பேருந்தினை மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. தாம்பரம் போக்குவரத்து போலீசார் இதை மீட்பு வாகனங்களை கொண்டு வந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை பள்ளம் தோண்டியவர்கள் முறையாக இந்த பள்ளம் வந்து பள்ளம் இருக்கிறது என்ற அறிவிப்பு பலகை உள்ளிட்ட எந்த ஒரு தடுப்புகள் அறிவிப்பு பலகையில் வைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இதுபோல வாகனங்கள் சிக்கும் நிலை தாம்பரம் பகுதியில் ஏற்பட்டுள்ளது. கடந்த மாதம் கிழக்கு தாம்பரத்தில் ஒரு லாரியானது இதே போல் சிக்கி ஒரு விபத்து ஏற்படுத்தியது. அதே போல இப்ப தற்போது சிக்கியிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பணிகளை மேற்கொள்ளும் பொழுது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கை பலகையும் வைக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. மணிமாறன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாந்தகுமார்.